பேசும்போது ஒன்று நல்லா கவனிச்சிங்களா, இந்த படம் வந்து படத்தில் வந்து ஹீரோ நடிக்க வந்திருக்காரு, அவங்க அப்பாவை கோ ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்புறம் பொண்ணுக்கு அப்பா ஒருத்தர் நடிக்க வந்தார், அவரும் கோ ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ என்னென்னா, கண்ணன் கிட்ட தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரையும் ப்ரொடியூசர் ஆகிற சக்தி அவர்கிட்ட இருக்குது. இது வந்து எந்த டேரக்டருக்கும் கிடைக்கல, ஐ திங்க் அவரோட ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ப்ரொடியூசர் நினைக்கிறேன், ப்ரொடியூசர் இல்லாத ஒரே ஒருத்தர் இந்த மேடம் தான் நினைக்கிறேன், அதனால் ஓரமாக நினைக்கிறாங்க. ஓகே, அந்த லைட்டர் சைட் இருக்கலாம், பட் என்னென்னா, யாருமே வந்து இவங்க ப்ரொடியூசர் சொல்கிற யாருமே வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்குனால இல்லை, அவர் மட்டும்தான் ஆரம்பித்தார். பட் எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இன்வால்வ் ஆனாங்கன்னா, பிகாஸ் இந்த படம் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். நான் இன்றைக்கி நாங்கள் படம் ஷூட் பண்ணதெல்லாம் குற்றாலத்தில் பல நாள் இருந்து ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு ஷூட்டிங்னாலும் வந்து ஷூட் நாள் மாதிரிலாம் இல்லை, ஏதோ இங்கேருந்து கிளம்பி நம்ம மகாபலிபுரத்துக்கு பாத்திரம்லாம் எடுத்துன்னு பிக்னிக் போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது எல்லாம் பக்கத்து பக்கத்தில் ஷூட் பண்ணோம். பார்க்கும்போது எல்லா நினைவுகளும் எனக்கு திருப்பி வருது. மியூசிக் டைரக்டர்லேருந்து பண்ண சப்போர்ட்லாம், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன மியூசிக் வீடியோ பண்ணோம், அதுக்காக பண்ணும்போது தானெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் அப்படிலாம் இல்லாமல் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்ணார். நாங்கள் மதுரைக்கெலாம் போனோம். அதோட பெரிய விஷயம், ஜென்ரலாக சினிமா நடிகர்கள் நடிக்கும்போது மியூசிக் டைரக்டருக்கும் நடிகருக்கும் சம்மந்தமே இருக்காது, எல்லாம் படம் முடிஞ்சோன்னே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவரோட பெண் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டார், அது ஒரு பெரிய விஷயம். என்ன மாதிரி ஒரு நல்ல பிரியாணி கிடைக்காதான் ஏங்கிற எத்தனையோ உள்ளங்களை கூப்பிட்டு ஒரு பாய் பிரியாணி போட்டார். அதுக்காகவே நான் வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். என்னாருடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் சிவனை போற்றி. இன்றைக்கி வந்திருக்கு, ஐ ஹோப் திஸ் இயர் வில் நாட் பி லைக் 2020. ஓகே, திஸ் இஸ் 2021. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஐ டோன்ட் நோ எவ்வளோ சொல்லணும்னு எனக்கு சொல்ல தெரில, தந்தனியாக சொல்ல தெரில. பட் எங்கள் படம் வந்து முரளி அண்ணன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம் தான் இந்த மூவி கண்ணன் சார். ஸோ எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோன்னு. ஸோ இப்போ ரிலீஸ் எல்லாமே ஆடியோ லஞ்சும் சொல்லும்போது ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. ஸோ அதே மாதிரி தான் இதில் பண்ணியிருக்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணியிருக்க, அண்ட் ஒரு செட்டுனே தெரியல அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கூட அதெல்லாமே இல்லாமல் நல்ல ஜோலியாக இருந்தது, செட்டு ஜிலிஜிலாக இருக்கும். எப்போவுமே ஏதாவது சுட்டித்தரமாக அப்படியே ஒரு அப்படியான ஒரு கேரக்டர் தான். ஆனால் நான் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரு ஸ்க்ரீனில் வந்து பட்டு இருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுற, அது அது பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது கொடுத்தேன்னா சொல்லுவேன், சுனோமா அதே பண்ணிடுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து தான் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன் சார். ஸோ இந்த படம் வந்து நல்லா வெற்றியே வரணும்னு நான் கடவுளுக்கிட்டு வேண்டிக்கிறேன். இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு பார்த்திங்களா, எல்லாருமே நான் அதுக்கு முன்னாடி டிவியில் தான் பார்த்துருக்கேன். இவங்க கூட எல்லாருமே ஒரு கோவை சரலா மேம், சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவங்க கூட நடிக்கிறதுக்கு அது முதல் படம். இப்படி ஒரு படம் வந்து எவ்வளோ ஹீரோக்கு அமையும்னு தெரியல, இந்த படம் வந்து எனக்கு அமைஞ்சது. அது என்னை நம்பி இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அப்புறம் சொன்னாங்க கோ ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோ ப்ரொடியூசர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஷூட்டிங்கு நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய இக்கலில் வந்து ஒரு படம் ஸ்டாப் ஆகிற டைமுக்கு வந்தது. இருந்தாலும் பையனை நம்ம உள்ளே போயிட்டோம், அந்த படம் எந்த இடத்துலையும் நின்றக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரூபத்தில் கம்மி கம்மியாக ஏதோ இது பண்ணி படத்தை கடைசி வரலையும் கொண்டு வந்தார். அதில் இன்னொரு கோ ப்ரொடியூசர் இளங்கவண்ணா, அவர் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தார், ஆனால் அவரால் வர முடியல. ஆனால் அவர் நேற்று வரைக்குமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து எங்களை நிற்க வச்சுருக்காரு, அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன படமாக இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ரெண்டு பாகமாக எடுக்க வேண்டியது. ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்தா கீழே இருக்கிறவங்களோட ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம. பட் இது வந்து ஒரு முயற்சி, ஏன்னா இந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அது வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான இன்றைக்கி இப்போ இதுக்கு பிறகு தான் இந்த படம் வந்து பப்ளிக்கில் போய் தெரிய போகுது. ஸோ இந்த காலை நேரத்தில் வந்தது எல்லாமே கரெக்டு, ஆனால் அட் த சேம் டைம் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ஒரு விஷயம் தாமதமாச்சுன்னா அது அந்த தயாரிப்பாளருக்கு 50,000 ரூபாய் நஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பெரிய படம் ஏவிஎம்மாக இருக்கட்டும், திரு ராமநாராயணனாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், முக்தா சீனிவாசன் இருக்கட்டும், அவர்களுக்கு கூட தோல்வி படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் நஷ்டமடையாமல் அந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க திறமைசாலியாக இருந்தார்கள். தோல்வி வேறு, சக்ஸஸ் ஃபெயிலியர் வேறு. ஆனால் பணத்தை போட்ட பணத்தெல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறதுங்கிறது, ஏரியா வித்தாச்சா வித்தாச்சுங்க, என்னுடைய ரெண்டு கிரவுண்ட் நல்லா வீடு எல்லாம் வித்தாச்சு அப்படிம்பாங்க, அது இல்லை, சினிமாவுக்கு உண்டான ஏரியாவை விற்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாருமே எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர்கள் எடுக்கக்கூடிய ஈடுபடக்கூடிய அனைத்து படங்களும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கதையிலே நிஜம்,
உண்மையாகவே வந்து இது நிஜமான ஒரு உண்மை ஸ்டோரின்னு சொல்லி கண்ணன் சார் சொன்னார். படம் பார்த்தேன், ரொம்ப எமோஷ்னலான படம். ரொம்ப நாள் கழித்து நம்ம மனசை வந்து ஆழமாக டச் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு கதையம்சம் உள்ள படம். இது சின்ன படம் பெரிய படம்னு எல்லோரும் பேசுகிறாங்க. இதுதான் வந்து பெரிய படம், கதை அளவில் வந்து மிகப்பெரிய படம். ஒரு 150 படங்கள், சின்ன படங்கள் வந்தால் தான் அத்தனை குடும்பங்களும் வாழ முடியும், ப்ரொடியூசர்ஸும் காப்பாற்ற பண்ணணும், அதை தேட்டருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் முடிவு எடுத்துகிட்ருக்கோம். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துறேன். நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு நன்றி, கொரோனாவை மீறி தேட்டருக்கு நிறையா வந்தீங்க, மாஸ்டர் படத்தில் வந்து நிறையா வந்தீங்க. அந்த பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, மக்களுக்கு நன்றி. அண்ட் சினிமாவும் அரசியலும் மட்டும், இந்த ரெண்டு மட்டும் மக்கள் நினச்சா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட வெற்றிக்கு முன்னாடி ஒரு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்துக்கு, இது கதைகளில் நிஜம் படத்துக்கு நிறைய நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்குது, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது இந்த கட்டத்துக்கு வந்ததுக்கு காரணம் பிஆர்ஓ விஜய் முரளி அண்ணன். உண்மையிலே அவருக்கு உங்கள் கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு பிஆர்ஓ மட்டும் இல்லாமல் அந்த படத்தை விற்று அதை எடுத்து கொண்டு தேட்டருக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த இடத்து அவர் நின்று தூக்கி நின்று சுமந்துட்டுருக்காரு. அண்டு எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடிய இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், வெற்றிக்காக போராடக்கூடிய எல்லாருக்குமே, எங்களுக்கு பின்னாடி நின்று இருக்கக்கூடிய சிங்க பெண்கள், எங்களுடைய மனைவிகள், என்னுடைய மனைவி உட்பட இப்போ அண்ணனுடைய மனைவி கலா அம்மா தான் அவங்களுடைய எல்லா காலகட்டத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக டிப்ரெஷன் இருக்கும்போது ஒரு உறுதுணையாக இருந்து கலா அம்மா அவங்களுக்கு, அம்மா ஒரு நிமிஷம் எழுந்திரிங்கம்மா, அவங்களுக்கு உங்கள் கைத்தட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படம் இன்னும் முடியவே இல்லை, இதன் தேட்டருக்கு வரல. நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாடி அம்மாவை நான் சந்தித்தேன். இந்த படத்தை, ஆமாம் உட்காருங்கம்மா, இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி அடுத்த படத்துக்கான பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டிலே வச்சு பூஜை போட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர் இன்னொரு படம் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த படத்தோட கதாநாயகன் என்னென்ன என்ன முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி சார். உங்களுடைய அனுமதி இல்லாமல் சொல்லிட்டு ஒன்று சூசப்பட்டு இது கதையல்ல நிஜம் அப்படிங்கிற படம் வந்து கண்ணன் சார், அவங்க அண்ணன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நண்பர். அவரும் கிராமத்து கதையாக நிறையா பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரும் வந்து நிறையா படங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிக மிக மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்தனை பேரும் அம்மா அப்பாவை மதிங்க, ஏன்னா உலகத்தில் வந்து தாய் மட்டும்தான், தாயும் தந்தையும் தான் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், மிக சிறந்த நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அப்பாவை எப்பவும் வாழ்நாளில் மறக்காதீங்க. மறந்தவங்கெல்லாம் ஒன்றும் சாதிச்சதில்ல, மறக்காதவங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க, அவங்கள மறைங்க, மறக்காதீங்க அவங்கள. அப்புறம் தமிழ், உலகத்தில் மூத்த மொழி அந்த தமிழ் வந்து எப்போதுமே மறக்காதீங்க. எல்லாமே வணக்கம் சொல்ல கற்றுங்க, குட் மார்னிங்கிறதெல்லாம் விட்டுட்டு வணக்கம் அப்படின்னு சொல்ல கற்றுங்க. 3 மொழி அப்படின்றாங்க, ஆனால் முதல்ல என் தாய்மொழி தமிழ் மொழி இருக்கணும்ன்ட்டு இந்த மேடையில் உங்கள் எல்லாரோட கரகோஷமாக கேட்டுக்கிறேன். இது ஒரு வேள்வி, இது ஒரு சாதாரண படம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஆனதப்ப நம்ம தம்பி பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதில் எண்ணெயும் போட்டு துன்புறுத்தி நான் பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், உண்மைதானே? அது யாருக்கு சொன்னியா நீ? இதுவரையிலும் யாருக்கு சொல்ல? அதான் சொன்னால் அது தியாகம் கிடையாது, சொல்லாமல் இருந்தால்தான் தியாகம். சொன்னால் அது வியாபாரம், நீ சொல்லக்கூடாது. நலிந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. எனக்கு இன்னொரு பெரிய ஒரு உறுத்துதல் என்னென்னா, யாருமே நலிவடையவில்லை. நம்ம எடுக்கிற படம் சில டைமில் சக்ஸஸ் ஆகாமல் போகுது, அதுக்கு போட்ட முதலீடு நம்ம கைக்கு வராமல் போகுது. அதுக்காக நம்ம வந்து நலிவடைந்தவர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான படம். இதுக்கு என்னென்னமோ டைட்டிலை மாற்றி ஈத்தி எல்லாம் வச்சு பார்த்து என்னென்னமோ பண்ணி பார்த்தார் தம்பி. இல்லை ஒரு நல்ல படமாக இருக்கடா, நல்ல நல்ல எமோஷனலான படம், அழகாக எடுக்கப்பட்ட ஒரு கவிதை மாதிரியான படம், இதை கூடவா வாங்க மாட்டேன்றாங்க. நான் ரொம்ப, அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய சேஞ்சஸ், அப்புறம் இந்த கொரோனா. அவர் என்னடா பண்ணுறது, நம்ம வெளிநாட்டுக்கு ஏதாவது அவங்களுடைய மகளுக்கு வந்து பிரசவம் பார்ப்பதற்காக ஒரு மனைவியாரோடு வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, இந்த பிரசவம் ஒரு பக்கம், மகளோட பிரசவம் ஒரு பக்கம், கொடுமை, என்ன கொடுமை சார் இது. கீழே பண்ணி இப்போ 3 அதை வேலை மெனக்கிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இனி வர்ற காலம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். எஸ்வி சேர் சார் பேசும்போது சொன்னார்,
அந்த மானியம் கேட்டு லெட்ரு கொடுத்துருக்காங்கன்னாங்க. எங்கள் தலைவர் வந்து இதை 4 மாதத்துக்கு முன்னாடி ஏன் லெட்ரு எழுதி நம்ம உதயகுமார் சார் அவங்கெல்லாம் போயிட்டு மானியத்துக்கு வந்து 15 லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 7 லட்சம் ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ 16, 15, 16, 17 3 வருஷத்துக்கு கொடுக்கணுங்க அரசாங்கம். அதுக்கு உதயகுமார் சாரும் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுவும் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த படம் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் வந்து அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் அவருடைய தம்பி நான். அதனால் எனக்கு ரொம்ப அந்த கிராமியம் அந்த கிராமிய சார்ந்த கதைகள்லாம் தான் என்னுடைய பலமானு நினைக்கிறேன். அன்னைக்கிட்டேருந்து நான் அதான் கற்றுக்கிட்டேன். இந்த படமும் கிராமத்துக்கு அதுதான். குற்றாலம் பக்கத்தில் அடிக்கடி நான் ஷூட்டிங் போவேன் பாலாகூட. அப்புறம் என்னுடைய படம் நான் தான் பழக்கம் நடந்துச்சு. பல படங்கள் அங்கே போகும் பொழுது அந்த பொங்குமாங் அருவின்ற இடத்துல நடக்கிற சில விஷயங்கள் ஒரு கேள்விப்பட்டேன். அப்புறம் தலைவர் பற்றி சொல்லிட்டேன். தலைவருடைய ஆதரவில் தான் இந்த விஷயம் கொண்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி. அப்புறம் எஸ்வி சேகர் சார் சொன்னோம், அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். எனக்கு நான் வந்து அவருடைய படங்கள் நான் உதவி இயக்குனரும் பணி புரிஞ்சிருக்கிறேன். அந்த கடத்திலேருந்து எனக்கு அவருக்கு பழக்கம். எனக்கு ஒரு வெல்விஷன் கூட. அப்புறம் பிரசாத் லேபில் இருக்கிறாங்க, மாலதி அம்மான் சொல்லி ஒரு மேடம். இந்த படத்துடைய டோட்டலாக அவங்க தான் எனக்கு, நம்ம அவங்களோட தான் தொடர்பு வச்சுருக்கிறோம், கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறோம். அவங்களும் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் சார். இன்றைக்கி பிரசாத்திலேருந்து வரதான் இருந்தாங்க அவங்க. அவங்க அந்த எதிர்பார்ப்பமாக பெங்களூர் போகிறதுனால அவங்களுக்கு வர முடியலை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் எனக்காண்டி இந்த படத்தில் ஒரு நண்பர் ஒரு செந்தில்னு சொல்லி, அவர் பேர் செந்தில் தான், சூலூர்லேருந்து வந்திருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து. அவருடைய ஒரு பங்களிப்பும் வந்து இந்த படத்தில் இருக்குது. படம் பற்றி நிறைய சொல்லணும். இது ஒரு மியூசிக், ஒரு சாதாரணமாக ஒரு வழக்கமான படமாக நான் இந்த இது பண்ணலை. எனக்கா எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு பாடல்கள் எல்லாமே வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தது. அந்த விஷுவலை பார்த்து பண்ணுற மாதிரி இந்த படம் அமைஞ்சது. டைரக்டரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ், அதாவது இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது காரணம் வந்து அந்த விஷுவல்ஸ் அப்படி இருந்தது. அதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ் என்னென்னா அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இமான் சாருக்கு ஒரு மைனா எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி உங்களுக்கு இது அமையும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கணும். அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி.